மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் நலம் வாழ பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ கடந்த பகுதியிலெல்லாம் பார்த்துருக்கிறத என்ன பார்த்தோன்னா முக யோகா தான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒவ்வொரு இதாக சொல்லியிருந்தேன், தினமும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சில பகுதிகளில் சொல்லியிருப்பேன். அடுத்தது வந்து ஆன்டி ஏஜிங், வயசாகாமல் இருக்கிறதுக்கு இன்னர் பண்ணணும், அது கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டபுள் சின். டபுள் சின் அப்படின்னா இந்த தாடைக்கு கீழேயே இன்னொரு தாடை, இன்னொன்று இப்படி கொஞ்சம் இப்படி தொங்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அதாவது வந்து இந்த மாதிரி எனக்கு இருக்குது, டபுள் சின் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு இதை வந்து முக யோகா வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய வந்து பயிற்சி கொடுத்துருக்க மாட்டோம், நம்ம முகத்துக்கு வந்து ரொம்ப பயிற்சி கொடுத்துருக்க மாட்டோம். அதாவது நம்ம சாப்பிடும் போது நல்லா மெண்டு சாப்பிடணும். மெண்டு சாப்பிடும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த கீழ் தாடை வந்து நல்லா வந்து அசைவு கொடுக்கும். அந்த அசைவு கொடுத்தாதான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ரெண்டு தாடைகள் வந்து வரத்துக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதை இன்னொரு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய வெயிட் போட்டாங்க, உடல் பருமன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட இங்கே இங்கே வந்து வரும். அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு, அந்த மாதிரியும் சொல்கிறேன். அந்த வந்து இந்த இடத்துல வந்து உடல் பருமன் ஆகிட்டாங்கன்னா இந்த இடத்துல சதை போடும், இந்த இடத்துல சதை போடும், கை கால் இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் சதை போடும். அதே மாதிரி தான் இந்த டபுள் சின்ன. இப்போது இதை வந்து எப்படி வந்து சரி செய்யலாம், அதுக்கு ஒரு தீர்வு இந்த முக யோகாவை பார்க்கலாம் வாங்க. இப்போது கடந்த பகுதியில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, கழுத்து பின்னாடி போகணுன்னா தோள்பட்டை நல்லா கீழே இறக்கணும்னு. அதே மாதிரி தான் தோள்பட்டை கீழே இறக்கிடுங்க, கழுத்தை வந்து மெதுவாக பின்னாடி. அதுக்கப்புறம் இப்போ நாக்கை மட்டும் மேலே வெளியில் எடுங்க. தளர்வு அடைஞ்சிக்கலாம். இந்த கழுத்துக்கும் இந்த தாடைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ வேலை கொடுக்குறீங்களோ அது அவ்வளோ கழுவு வந்து அந்த இரண்டு தாடை டபுள் சின்னுங்கிறது வந்து நல்லாவே குறைஞ்சிரும். நீங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ மறுபடியும் பார்க்கலாம், அந்த நாக்கை எதுக்கு இழுக்கிறோம், வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து அப்படியே விரிவடையும். மேலே இப்படி போகும்போது வந்துட்டு நாக்கையும் வெளியில் நீட்டிங்கன்னா இந்த இடம் அப்படியே வந்து இழுக்கும், சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். இதுவும் வந்து மூணு முறை செய்யணும். இப்போ இரண்டாவது முறையை செஞ்சிடலாம். இன்னொரு முறை. ஆழ்ந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும். இப்போ கழுத்து பின்பக்கமாக வளைச்ச மாதிரி இப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் வளைச்சிட்டு இப்போ அதே மாதிரி நாக்கை வந்து வெளியில் எடுக்கணும். முதல்ல வந்து கழுத்தை வெறும் இடது பக்கமும் வலது பக்கம் மட்டும் பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு நாக்கை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். தோள்பட்டை கீழே இறக்கிடுங்க, மெதுவாக கழுத்தை இடது பக்கம் திருப்பவும். சில வினாடிகள் வலது பக்கம், நேராக வரும். இப்போ அடுத்து நம்ம செய்யும் போது நாக்கை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இடது பக்கம் திரும்பும் போது நாக்கை வெளியில் எடுக்கணும், வலது பக்கம் திரும்பும் போது நாக்கை வந்து வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சிடலாம். மெதுவாக கழுத்து இடது பக்கம் திருப்பி நாக்கை வெளியில் எடுக்கும். வலது பக்கம் இன்னொரு முறை.
வலது பக்கம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடவும். இந்த இரண்டு பயிற்சியை முயற்சி செய்து பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.